मटन घी रोस्ट अब सिंपला रसम वीडियो अब एलुपर चिकन अभी मटे वीडियो को पेपर चिकन से ना वो नालु टेबल स्पून पेपर ना वो कहपर मटमें वे कारमू ना सेतक उपल स्पून कार अधिकमा अब उंग कारपर सेको ना वो को चिकन ना पड़े वो नालु टेबल स्पून पेपर एड़े और टेबल स्पून ना सोम सेतक और टेबल स्पून सीरकम ना नम अरेचरला अरेच अम्मी वे इू सेक अनेक वो अरे सेक क्वांटिटी कुछ अधिकमा पेपर ना पउडर पड़ी एड़ वे पड़े कड़ा वो ना वो कुछ कड़ल विटर अंजमा वो पट सेतर और अंजु ग्रा सेतर और स्पून वो इंजी पूंड सेतर रे वरमिगा सेतर ना अरे वचर असाला मसाला से ना इप्ली कल ना और கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்க போறேன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இதல வந்து 1 கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன் चिकन से नल्ला परटी उड़ना इधर तन्नी ऐसे सेक दे वेले अंदर चिकन वाला तन्नी ये वंदे बोर मारना ना इप्पो कढ़ाई लो कुछ में ऐना होती तो रेंड कप पाले उपर ना वेंगा ऐसे पहले वेंगा ऐसे अभी कुटी कुटिया कट पानी उचित है इधर कुछ वादे की ना मंदे चिकन वंदे डिप बतिगल अंदर मेल अंदर बोर ना चिकन उपलब्ध पेपर चिकन वंदे रेडी आए रिचे पन नम्मा वंदे इद अड़प ऑफ निडला इद मेले वंदे नम्मा मल्ली तला पोटला पे येलम बोला तो के इधले वंदे ओरे पत्ते पदने जी वंदे चिन्ने वेंगा ऐड तो के और नालु पल्लु पूंड तुंडु इंजी एडुत्तिरुक्के अप्पुरम कोंजमा तेंगा अप्पुरम इदुल वंदु ओरु टेबल स्पून वंदु सोम्बु एडुत्तिरुक्के
இதெல்லாம் வந்து நம்ம இப்ப வந்து வதக்கி அரைச்சிர போறோம் இப்ப ஒரு வடச்சட்டில நான் கொஞ்சமா கடலெண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொருளை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கனாலே போதும் அந்த ஓரளவுக்கு அந்த லைட்டா அந்த பாருங்க அந்த தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு அந்த இது அமுங்கற மாதிரி லைட்டா இந்த அளவுக்கு வதங்கனாலே போதும் இப்போ இத நம்ம ஆற விட்டு அரைச்சிரலாம் இப்போ வதக்கி வச்சிரேன் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ஆறிடுச்சு இப்போ இதோட வந்து நான் வீட்ல அரைச்ச மசால் வந்து சேர்த்துக்கறேன் இது வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் மசாலா சேர்த்துக்கறேன் இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வந்து அரைச்சிரலாம் இப்போ நான் வந்து 1/2 கிலோ எலும்பு எடுத்துக்கேன் அதுக்காக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா பட்டை அன்னாசி பூ 2 கிராம்பு இதுல 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கேன் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சரியில நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் இதல வந்து 1/2 கிலோ எலும்பு கறி எடுத்துக்கேன் இந்த எலும்பு கறியை வந்து ஒரு 10 12 விசில் விட்டு வேக விட்டுருக்கேன் இதல வந்து கொஞ்சம் எண்ணெய் மஞ்சள் விட்டு நல்லா வேக விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இதல சேர்த்துக்க போறேன் இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிர மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதல வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க சைடுல எல்லாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து கொஞ்சமா மல்லித்தள தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மதிய லஞ்ச் பார்க்கலாம் லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மாம்பழம் பெப்பர் சிக்கன் மட்டன் கீ ரோஸ்ட் கொஞ்சமா சாப்பாடு போட்டுறலாம் எலும்பு குழம்பு மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்